இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிகம் சம்மந்தமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த தாந்திரிகம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை சம்மந்தம் இல்லாத விஷயங்களை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு சில நேரங்களில் வருத்தத்தை கொடுத்துட்ருக்கு. தாந்திரிகம்ங்கிறது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்டுங்க. அப்போ அதில் வந்து சம்மந்தம் இல்லாத தாந்திரிகத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத சில விஷயங்கள் பார்த்துட்டு அதில் போய் நீங்கள் என்னுடைய நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க போய் ஏமாற வேண்டாம். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்பயும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதரை நம்பி நம்ம தாந்திரிக பயிற்சிக்கு போகிறதுக்கும், ஏன்னா இது வந்து அந்த மாதிரி வழிபாடுகளில் சில பேர் இது நம்ம, ஏன்னா இது ரொம்ப பெரிய சக்ஸஸ், அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம இந்த தாந்திரிகம்னு பேசும்பொழுது இருந்து இந்த 490 எபிசோட் பண்ணுறதுல இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களா ஒரு இதில் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு உருவத்தை வச்சு போகிறதோ, ஒரு இருந்து இறந்தவர்களோட உருவத்தை வச்சு நீங்கள் உள்ளுக்குள்ளே போகக்கூடிய விஷயங்கள்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, மனிதன் என்றைக்கும் கடவுள் ஆகவே முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம சுவாமியோட அனுகிரகத்தோட அந்த மாதிரி வழிபாடுகளோடு நீங்கள் அகத்தாந்திரிகத்துக்குள்ளே போக போகத்தான் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குமே ஒழிஞ்சு, இதில் வந்து சில பேர் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதை பற்றி நம்ம சொல்லுவோம். அகத்தாந்திரிகம்னா என்ன, புறத்தாந்திரிகம்னா என்ன, மூலிகை தாந்திரிகம்னா என்ன அப்படிங்கிறத நான் ஒரு எளிமையான விஷயத்தை சொல்லிடுறேன் புதுசாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு. இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, புறத்தாந்திரிகம்னா என்னங்க, புறத்தாந்திரிகம்னா என்ன, நாம் எதை பார்க்கிறோமோ அதனாக உருவமாக்கி கொள்கிறோம். இப்போ ஒரு விநாயகரே இருக்கார், விநாயகர் அப்படி இருந்தாரா நம்ம பார்த்தோமா, கிடையாது. அப்போது அதுக்கு வந்து ஒரு உருவத்தை கொடுக்குறாங்க. என்ன உருவத்தை கொடுக்குறாங்க, இப்படி தான் இருந்தார், தும்பிக்கையோடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்பொழுது அந்த சிந்தனைக்குள்ளே நம்ம போகிறதுக்கு நமக்கு ஒரு கேட்டலிஸ்ட் தேவைப்படுது, புரிஞ்சுக்கணும். அப்போ முருகன் அப்படின்னா வேலோடு இருக்கார், மயிலோடு இருக்காருன்றது ஒரு உருவத்தை நமக்கு கொடுத்தாங்க, உண்டு தானே. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறது இதெல்லாம் ஒரு புறத்தோற்றம். புறத்தோற்றம்ங்கிறது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கோயில்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்தூலத்தை நோக்கி அப்படின்னா அது ஒரு பொருளை நோக்கி நம்ம கவரப்படும் பொழுது அதுக்குள்ளே நம்ம உள்ளே போக போக அதுக்கு ஒரு நமக்கு ஒரு உதவிகளாக இருக்குன்றது தான் உண்மை. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் புறத்தாந்திரிகம்ங்கிறது, அந்த தெய்வத்தை மனசார நினச்சின்னு நீங்கள் போகக்கூடியது அகத்தாந்திரிகம். அப்போது அந்த அகத்தாந்திரிகத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வரும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அன்பர்களே, அப்போ அகத்தாந்திரிகத்துக்குள்ளே வரும்பொழுது என்னாகும், அப்போ அந்த அண்டத்தில் இருக்கும் ஈசனை நீங்கள் பிண்டத்தில் உணரும் பொழுது, அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் அகத்தாந்திரிக வழிபாடு நீங்கள் செய்ய ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும் அப்படின்னா, சுவாமியை தேடி நீங்கள் போக வேண்டாம் அன்பர்களே. சுவாமி நீங்கள் அன்போடு கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வந்து காப்பாற்றும். இது இந்த எல்லை, அது அந்த எல்லை, அதெல்லாம் கிடையாது. சுவாமிக்கு எல்லையும் கிடையாது, திசையும் கிடையாது, திக்கும் கிடையாது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் எப்போ நம்ம அதை உணர்கிறோமோ, சரிங்களா, அதை உணரக்கூடிய சக்தி எப்போ கிடைக்கிது, அப்போ நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அந்த புறத்தாந்திரிக வழிபாட்டில் மனசுக்குள்ளே நினைக்கணும். ஏன்னா சில பேர் கைடன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்படி சொல்கிறாங்க, வீடா, வீட்டுக்கு சுவாமி ரூமே வேண்டாம், நீங்கள் சும்மா ஒரு சின்ன பெற வச்சு சுவாமி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அன்பர்களே, நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் போகும்பொழுது அந்த தெய்வ கட்டை விட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே வர்றீங்களோ, அப்போ அந்த தெய்வம் மட்டும், இப்போ நான் என்கிட்டலாம் ஜாதகம் பார்க்க வரீங்கன்னா காசு வாங்கி தான் பண்ணுறேன், நம்ம ஒன்றும் இலவச சேவைகள் பண்ணுறதில்ல, அப்போ நானும் ஒரு மனிதனே, அதே மாதிரி தான் எல்லாருமே. அப்போ நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சுவாமியே கும்பிட வேணாம், மனசுலேயே நினச்சிக்கோங்க. அப்படி போயிட்டீங்க அப்படின்னா அந்த கட்டை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும்னா உங்களுக்கு அந்த ஒரு பலம் போயிடும். ஏன்னா நவகிரக அரசர்கள் நம்ம எல்லா பண்ணக்கூடிய நல்ல காரியங்களுக்கும் கெட்ட காரியங்களுக்கும் அப்பப்போ நமக்கு தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்கிறது தான் யதார்த்த உண்மை. அப்போது அந்த நவகிரக அரசர்கள்ட்டேருந்து நம்ம தப்பிக்கணும், அவங்கக்கிட்டேருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இறைவன் கிட்ட தான் நம்ம பரிமாணமாக உள்ளே போகணுமே ஒழிஞ்சு மனிதர்களை நம்பி அல்ல அப்படிங்கும் பொழுது நாங்கள்லாம் ஒரு வழிகாட்டுதல்கள் தான் நாங்கள் கொடுத்துட்டுருக்கோமே ஒழிஞ்சு குருவாக, பட் நாங்கள்லாம் இந்த லெவலில் தான் நீங்கள் நினைக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த அகத்தாந்திரிகத்துக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும், அப்போது டாக்ஸின்ஸ்னு ஒன்று இருக்குங்க, டீடாக்ஸின்னு ஒன்று இருக்குங்க. அப்படின்னா என்ன, டாக்ஸின்ங்கிறது வந்து ஒரு வகையான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வகையான விஷம்னு சொல்லலாம். இந்த விஷம்ன்றது எப்படி சொல்லலாம், உள்மனம்னு இருக்குது, வெளிமனம்னு இருக்குது இல்லையா. இந்த வெளிமனத்தில் என்ன சொல்லுவோம், இதை வந்து சரி இதை அடைஞ்சிடலாம், இதை திருடிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட குணம் சொல்லுவோம். உள்மனம் என்ன சொல்லுவோம், வேண்டாம் இந்த பாவத்தை செய்ய வேண்டாம், இந்த பாவத்தை செஞ்சோம்னா நம்ம கஷ்டப்படுவோம், ரோட்டுக்கு வந்துடுவோம், இது சொல்லும் பாருங்கள். இப்போது இந்த அகத்தாந்திரிகத்தை நீங்கள் கற்றுக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குது, அந்த கெட்ட விஷயத்துக்குள்ளே போக விடாதுங்க. அப்படி நம்ம மீறி போனோம்னா நம்ம அங்கே அடிபடுவோம். அப்போ இது எதில் உண்மைங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுருந்தாலும் இப்போ இந்த அகத்தாந்திரிக வழிபாடுகள் நீங்கள் செய்ய அப்போ அதோட தாக்கங்கள் வந்து குறையும். அந்த கெட்ட எண்ணங்கள் முதல்ல நம்மளை விட்டு போயிடுங்க, சரிங்களா. அப்போ இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அப்போ இந்த புறத்தாந்திரிகத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது இல்லைங்களா. அப்போ அதுக்கு தான் நம்ம சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் மகான்களும் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா,
நமக்கு மந்திரங்கள், எந்திரங்கள், அதே மாதிரி மூலிகைகள் இதெல்லாம் நமக்கு ஏன் சொல்லி கொடுத்தாங்கன்னா நமக்கு ஒரு ஃபோக்கஸ்க்காக கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மந்திரங்களை நீங்கள் பிரயோகம் பண்ணணும். பிரயோகம் என்பது அதை நீங்கள் செய்யக்கூடிய மெத்தட் அன்பர்களே. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அப்போ எளிமையான நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, சிம்பிள் தான். இது நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி தான் முதல் நிகழ்ச்சியாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த முத்ரா பேர் வந்து சின்முத்ரான்னு பேர், சரிங்களா. இந்த சின்முத்திரையை போட்டுக்கோங்க. இந்த சின்முத்திரையை போட்டுன்னா நமஸ்காரம், அதாவது நீங்கள் நார்மலாக சமணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. இது வந்து இதுதான் மெத்தட். சமணங்கால் போட்டு கீழே உட்கார்றது தான் நல்லது. வெறும்னா உட்காராமல் கீழே ஒரு தர்ப்பப்பாய் போட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு அதில் நீங்கள் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சமணங்கால் போட்டுட்டு இந்த கையை வந்து தொடைக்கு வெளியே போகாமல் உள்ளாக இருக்கிற மாதிரி மனசார நினச்சி கண்ணை மூடிட்டு ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம்னு கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விநாயகரை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள உங்களுக்காக காப்பாற்றக்கூடிய தெய்வங்கள் உங்கள் கூடயே இருக்கும், பட் நம்ம அதை மறந்துடுவோம். அப்போ அந்த குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வத்தையே என்றைக்குமே வழிபட்டுட்டே இருக்கணும். அந்த இஷ்ட தெய்வத்தையும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திர ஜபத்தை சொல்லுங்கள். இது உங்களுக்கே தெரியும், பழசாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிறது ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே. வசி என்பது அன்புன்னு பேர், சரிங்களா. அப்போ ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு ஓம்காரமே பிரணவமே உங்களுக்கு வசியமாகும். அப்போ வசியமாகும் வரும்பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அப்போ இதை நீங்கள் டெய்லி என்ன பண்ணிகிட்டே வாங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வகையான மாற்றங்கள் வரும். என்ன மாதிரி மாற்றங்கள் வரும், உங்களுக்கு டாக்ஸின்ஸ்னு நான் சொன்னேன் இல்லையா, இதில் உடம்புலையும் டாக்ஸின்ஸ் இருக்குது. சில பேர் மாத்திரை போட்டுட்டே இருப்பாங்க பாருங்கள், உடம்புல டாக்ஸின் ஆயிடுச்சுன்னு வாங்க. அதே மாதிரி தான் மூளை வந்து டாக்ஸின் ஆகிடும். அப்போ இதுக்கு தான் நம்ம சித்தர்கள் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி தியானம் பண்ணுறது, யோகம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த எண்ண அலைகள், இந்த நெகட்டிவான தாட்ஸுங்கிறது அதுவே தானாக கிளென்ஸ் ஆகுங்கிறது தான் அன்பர்களே யதார்த்த உண்மை. அப்போ இந்த மாதிரி விஷயத்த உங்களுக்கு பிடித்த இந்த மாதிரி வழிபாடுகளை டெய்லி அந்த 24 மணி நேரம் நல்லா இருக்கிறதுக்காக அந்த இறைவனிடம் சரணாகதி அடைந்து, அதே மாதிரி உங்களுக்கு நான் அடிக்கடி அன்பாக சொல்கிறது தான், இந்த மாதிரி தடை தாமதங்கள் நிறைய இருந்துட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையில், என்ன செய்கிறதுனே புரியல அப்படின்னா நல்ல ஜோதிடர், வழிபாடு சொல்லி கொடுக்கக்கூடிய ஜோதிடரை அணுகி உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ளே வழிபாடுகளுக்குள்ளே என்னென்ன தேவத்தா நீங்கள் வழிபடணும், தேவத்தானா இறைவனை, எந்தெந்த இறைவனை வழிபடணும்னு தெரிஞ்சுண்டு அதுக்குள்ளே தியான ரூபமாக அப்படி நீங்கள் உள்ளே போக போக, ஃபஸ்ட்டு புறத்தாந்திரிகத்துக்குள்ளே போங்க, அதுக்கப்புறம் அகத்தாந்திரிகம் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த மூலிகை தாந்திரிகம் பற்றியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நீங்கள் அந்த யூடியூப்பில் டைப் பண்ணிங்கனாலே நெருக்கி 450 வீடியோ அதில் இருக்க அன்பர்களே, அதையும் போய் பார்த்து பயன்பெறுங்க. அதில் என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன மாதிரி நீங்கள் பண்ணணுங்கிறதையும் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்து பயனடைஞ்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைய நான் வணங்கக்கூடிய ஈஸ்வரனை வணங்கி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அன்பாக வந்து நம்ம சிவலிங்கங்கள் கொடுத்துட்டு இருக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் அந்த வீடியோலாம் எடுத்து அனுப்பிச்சிங்க, அந்த பானலிங்கம் வாங்கிட்டு போய் நல்லா இருக்கேன்னு கூப்பிட்டு சொன்னதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அந்த பெருமையெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க, அந்த பெருமையெல்லாம் சிவனுக்கு தான் போய் சேரும். அதனால் அந்த அபிஷேக ஆராதனைகளை விடாதீங்க, அதே மாதிரி அதை செஞ்சுட்டே இருங்க. அதே மாதிரி சில பேர் உங்களை மிஸ்கைட் பண்ணுவாங்க, சிவனை கும்பிட்டா காசு இருக்காது அது இருக்காது, கிடையவே கிடையாது. சிவனை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தருக்கு வழிபடுறதுக்கு தைரியம் இருக்கோ அவங்க வந்து இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை அழிப்பார்கள். மறுபிறவி இல்லாத தன்மையை இந்த பிராரப்த கர்மால, மறுபிறவி இல்லாத தன்மையும் சஞ்சித கர்மால நாம் செய்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களுக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா நம்ம சிவபெருமான் தான். அதனால் அந்த வழிபாடுகள் அந்த பானலிங்கத்துக்கு தோஷம் கிடையாது. அது ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறதுல ஒருவேளை நம்பிக்கை இருந்து நல்லா பண்ணலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்தால் தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து அன்பா இலவசமாக தான் தரும். தாராளமாக வந்து வாங்கிட்டு பூஜை பண்ணுங்கள். இந்த பூஜைகள் பண்ண பண்ண நீங்கள் வாழ்க்கையில் நல்லா பிரம்மாண்ட வெற்றி அடையலாம். ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ இருக்கீங்கன்னா கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி விட்ருவோம் நண்பர்களே. இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க கேலண்டர் எப்போ வேணும்னாலும் இப்போ எப்படி சிவலிங்கத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி தான் ஆன்மீக தகவல் இலவசமாக வேணுங்கிறவங்களும் இந்த நம்பருக்கு 8110933000 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே போதும், உங்களுக்கு ரெகுலரான ஆன்மீக தகவல்கள் ஃப்ரீயாகவே நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்ருக்கோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.